சொல்லுவாங்க. மற்றபடி ஏர் வாழா இருந்துச்சுன்னா ஒரு சிலர் என்னென்னா ஜல்லிக்கட்டுக்கு அது ஆகும்னு சொல்லுவாங்க. வாழ் எடுக்கும்போது வாழ் உதைக்கிறது, வாழை எடுக்க முடியாது, கொஞ்சம் குட்டையாக இருக்கும்போது வாழ் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வண்டி மாடுகளுக்கு இறங்குவாள் இந்த மாதிரி நிலங்கூட்டுற அளவுக்கு வாழ் இருந்துச்சுன்னா தான் அம்சமாக இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம பக்கத்தில் உள்ள மாடை போய் பார்ப்போம். அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாரு, ரெண்டுமே பூரணி மாடு அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அவங்கக்கிட்ட போய் கேட்போம். மாடு ரெண்டும் நல்லாயிருக்கு, நல்லா கடை சேர்ந்த மாடுன்னு நினைக்கிறேன். உழவு எல்லாத்துக்குமே பழக்கின மாடு தான் நினைக்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அவங்கக்கிட்ட கேட்போம். ஆனால் இது என்ன ரகம்னு மாடு? கரப்போக்குண்ணே. என்னண்ணே? கரப்போக்கு. கரப்போக்கு. கரப்போக்கு மாடு. ஆமாம் சரிண்ணா. இது வண்டி உழவு எல்லாம் பழக்கிருக்கீங்களாண்ணே? பழக்கிருக்கோண்ணா. எல்லா பழக்கமும் உண்டு, கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்களா? கண்டிப்பாக சொல்லலாம். சரிண்ணே, சரிண்ணே, சரி. இப்போ இது என்ன வயசுல இருக்கு, என்ன பல்லுண்ணா போட்டிருக்கோம்? ஆறு பல்லுண்ணா. ஆறு பல்லு. என்ன கடை சேரலை? சேரலதான். அவர் கூப்பிட்ற எவ்வளோனா? 120,000 ரூபா. ஆ சரிங்க. விலை வந்து 120,000 ரூபா சொல்கிறாங்க. 120,000 பாருங்க. மாடு வந்து பூரணி மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாடு தான் நினைக்கிறேன். இந்த மாட்டோட ரகம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லும்பொழுது நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க, தெரியாதவங்களும். நம்ம இதுக்கு அடுத்து பக்கத்தில் உள்ள மாடுகளை போய் பார்ப்போம். நல்லா மயிலையும் செவலையும் ஜோடியாக வச்சுருக்காங்க. கொம்புகள் நல்லா பளபளப்பாக இருக்குது. கொம்பு பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. பார்க்கும்பொழுது நம்மளை கவரக்கூடிய வண்ணத்தில் இருக்குது இதோட கொம்பு ரெண்டும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. கொம்பு கயிறு எல்லாமே கட்டி சூப்பராக வச்சுருக்காங்க மாடு. வண்டி பழக்கம் உழவு பழக்கம் எல்லாமே பழக்கின மாடு தான் நினைக்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்போம். என்ன ரகம்னா மாடு? மாடு மணப்பாறை. மணப்பாறை மாடுங்களா? பல்லு போட்டுருச்சானே? ரெண்டு பல்லு. ரெண்டு ரெண்டு பல்லு. இளம் மாடு தான். அப்போ வண்டி உழவு எல்லாம் பழக்கிருக்கானா? எல்லாம் பழக்கிருக்கு. எல்லாமே கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். என்ன விலை நான் எதிர்பார்க்குறீங்க? 70,000 ரூபா. 65,000 கொடுத்துருவோம். சரிங்க, சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஒரு 70,000 ரூபா எதிர்பார்ப்பு இல்லையா சொல்கிறாங்க. 65 ரூபா வந்தாலும் கொடுத்துருவேன் அப்படின்னாரு. ஒரு 5,000 ரூபா குறைச்சி வந்தாலும் கொடுத்துருவேன்னு சொன்னார். நம்ம அனுசரித்து கேட்கும்பொழுது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இந்த மாட்டோட விலை வந்து 65,000. நல்லாயிருக்கு மாடு பார்க்குறது, நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஏற்ற அருமையான காளை கன்று வச்சுருக்காங்க. இந்த மாடு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல அம்சமான கன்று. இந்த மாதிரியான கன்றுகள் தான் ஜல்லிக்கட்டுக்கு வந்து நம்ம தேர்வு செய்யணும். கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட ரெண்டு கண்ணுங்களுமே வந்து மிரட்டுற மாதிரியான தோரணையில் இருக்குது. நல்ல திமில் ஏற்றம், கால் ஊக்கம், நல்ல அருமையான கன்று. காங்கேயம் கன்று தான் நல்ல அருமையான கன்று. இதோட மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மாட்டுக்கு கொண்டு வந்தவர்கிட்ட போய் நம்ம கேட்போம். என்ன கண்ணுனா என்ன ரகம்? கண்ணு கண்ணாவது கண்ணு. கண்ணாவது கண்ணுங்களா? நீங்கள் வீட்டில் உங்கள் மாட்டுக்கு பிறந்ததுங்களா இல்லை வெளியில் வாங்கி? வாங்கிட்டு வந்தது. வெளியில் வாங்கினது தான். நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கு பழக்கலாங்களாண்ணா? அது உங்கள் திறமை, நமக்கு தெரியாது. நம்ம வாய்ந்து ஆவரம். நல்ல நல்ல துடிப்பாக இருக்குது. பழக்கலாம், பழகிக்கலாம். சரிண்ணா, சரி. என்ன வயசுனா இருக்கும் இப்போ? இருக்கு 10 மாதத்துக்குள்ளே இருக்கும். 10 மாதத்துக்குள்ளே இருக்குங்களா? சரிண்ணா, இப்போ என்ன விலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு 27 கொடுக்கலாம். ஒரு 27 வந்தாலே கொடுத்துருவீங்க? ஆமாம். சரிண்ணா, சரிண்ணா. இப்போ அது சுழிகள் எல்லாம் நல்லாயிருக்கு? அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. சுழிகள் எல்லாம் தெளிவாக இருக்குது. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நல்ல அருமையான கன்று ஜல்லிக்கட்டுக்கு. இந்த மாதிரியான கன்றுகளை வாங்கிட்டு போய் நம்ம பழக்கணும்னா சூப்பராக வந்து வரும். நல்ல சுறுசுறுப்பு இருக்குது, நல்ல உடம்பு ஊக்கம், கால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குது. இதுக்கடுத்து நம்ம பக்கத்தில் உள்ள மாட்டை போய் பார்ப்போம். நல்ல மயிலை ஜோடிக்கால் வச்சுருக்காங்க. தலையில் சலங்கைலாம் கட்டியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. வண்டியில் பூட்டி வண்டியில் ஓட்டும் பொழுது இந்த சலங்கை சவுண்டுக்கு நல்லா ரொம்ப அடிமை. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சவுண்டு வந்து, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த சவுண்டு. இந்த மாதிரியான சலங்கையோடைய மாடு நம்ம வீட்டில் இருந்தது, இப்போ ஆனால் இல்லை. கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மாதத்தில் இந்த மாதிரியான ஒரு மாடு வந்து வாங்கிடுவோம். ரொம்ப அழகாக இருக்குது மாடு. மாட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்போம். இளம் மாடு தான், ரொம்ப வயசான மாடு இல்லை, இளம் மாடு தான். மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத போய் கேட்போம். மாட்டுக்காரர் வந்து பேச தயாராக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 1,00,000 ரூபாயிலேருந்து 1,20,000 ரூபாய்க்குள்ளே விலை வந்து சொல்லுவாங்க. இதுக்கடுத்து நம்ம அடுத்த மாடு போய் பார்ப்போம். நல்ல மாடு, நல்ல வயசான மாடு வச்சுருக்காங்க. வண்டி உழவு எல்லாமே பழக்கின மாடு தான் நினைக்கிறேன். கம்பீரமான மாடாக இருக்குது. மாட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அண்ணங்கிட்ட போய் கேட்போம். அண்ணா, இது என்ன ரகம்னே மாடு? இது மணப்பாறை மாடுப்பா. மணப்பாறை மாடுங்களா? இது என்ன பல்லுன்னு இருக்கும்ப்பா? சேர்ந்துருச்சு பல்லு, கடை சேர்ந்துருச்சு. வண்டி உழவு எல்லாம் பழக்கியிருக்கானா? எல்லாம் பழக்கிருக்கு. எல்லாமே பழக்கியாச்சு. சுழிகள் எல்லாம் நல்லா இருக்கு. சரிண்ணா, இப்போ இது என்ன விலை நான் எதிர்பார்க்குறீங்க? 1,15,000 ரூபா சொல்றாங்க. வட்டக்கொம்பு அமைப்புல இருக்குது. சுழிகள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி இருந்தாரு. மாட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல அருமையான மாடு. கடை சேர்ந்த மாடு தான், நல்ல பெருமாடு, பெருங்கூட்டு மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல பெருங்கூட்டு மாடு. இதுக்கடுத்து நம்ம பின்னாடி உள்ள செவலையும் மயிலையும் ஜோடி நிற்கிது இல்லையா, அதை போய் பார்க்கலாம்.
அல்ல செவலையையும் மயிலையும் ஜோடியாக சேர்த்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு 8 பல்லு இருக்கும்னு நினைக்கிறேன். மாட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அவங்க கிட்ட கேட்போம். ஆனால் இது என்ன ரகம்னே மாடு? மணப்பாறை ரகம். மணப்பாறை ரகங்களா? என்ன பல்லுண்ணா போட்டிருக்கு? 6 பல்லு. 6 பல்லு இளம் மாடு தான். அப்போது வண்டி உழவு எல்லாம் பழக்கம் உண்டுங்களாண்ணா? ஆ, எல்லாம் பழகியாச்சு. என்ன விலைண்ணா சொல்கிறீங்க? 1.5 1.20 சொன்னேன். 1.20 சொல்கிறீங்க? சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. 120,000 ரூபாய் விலை வந்து சொல்கிறாங்க. மயிலையும் செவலையும் ஜோடியாக இருக்குது. 6 பல்லு தரம், வண்டி உழவு எல்லாமே பழக்கின மாடு தான். இந்த மாதிரியான மாடுகளை நம்ம எதுக்காக வீடியோ எடுத்து போடுறோம்னா, உழவுக்கு நம்ம டிராக்டர்களை பயன்படுத்தும்போது 1 மணி நேரத்துக்கு 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வாங்குகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான மாடுகளை வாங்கிட்டு போனோம்னா ஒரு 15 வருஷம் வரைக்கும் நமக்கு வந்து உழைப்பை கொடுக்கும், நல்லா உழவுக்கு பயன்படுத்தி. மற்றபடி இந்த மாதிரியான மாடுகளை வீடியோ எடுக்கிறதுக்கான காரணங்கள் வேற எதுவும் கிடையாது. மாட்டை உழவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், வண்டியுடைய செலவு நமக்கு மிச்சமாகும். இதை வயலில் பில்லில் கட்டி வச்சோம்னாலே தானாக வந்து மேய்ஞ்சி உடம்பு வந்து தேத்திக்கும். மற்றபடி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வேற எந்த காரணங்களும் கிடையாது. இதுக்கடுத்து நம்ம அடுத்த மாடை போய் பார்க்கலாம். இந்த பக்கமாக நிற்கக்கூடிய எல்லா மாடுகளையும் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இங்கே ஒரு 2 ஜோடி இருக்குது. இங்கே ஒரு ஜோடி, அதுக்கடுத்து பின்னாடி ஒரு ஜோடி வச்சுருக்காங்க. இந்த 2 ஜோடிகள் மட்டும்தான் இன்னும் நம்ம வீடியோ எடுக்கலை. அது ரெண்டையும் வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ இந்த வார சந்தை வந்து வீடியோ முடிஞ்சிடும். வாங்க இப்போ இந்த 2 மாடுகளையும் பார்த்தலாம். நல்ல காங்கேய மாடு, தொட்டி முகத்தில் இருக்குது. ரெண்டுமே விளார கொம்பு அமைப்பு தான், வட்டக்கொம்பு இல்லை, விளார கொம்பு அமைப்பு. ரெண்டும் சூப்பராக இருக்குது மாடு. நல்ல கால் ஊக்கம், உடம்பு ஊக்கமான மாடு, அருமையாக இருக்குது. இந்த மாதிரியான மாடுகள்லாம் நல்லா வந்து உழைக்கக்கூடிய திறனுடையது. வண்டியிலலாம் பூட்டினோம்னா நல்லா பாரம் வந்து இழுக்கும். எந்த பாரங்களை வச்சோம்னாலும் நல்லா வந்து இழுத்துக்கிட்டு போகும். நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டில் சூப்பராக இருக்குது மாடு. மாட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அண்ணங்கிட்ட போய் கேட்போம். அண்ணா, இது என்ன ரகம்ண்ணே மாடு? ஓ, என்ன ரகம்? மணப்பாறை மாடு. மணப்பாறை மாடுங்களா? என்ன பல்லுண்ணா போட்டிருக்கு? 6 பல்லு. 6 பல்லுங்களா? சரிண்ணா, இப்போ இது சுழிகள் எல்லாம் நல்லா இருக்குங்களா? வேலைக்கு வெட்டிக்கு எல்லாம் நல்லா ஆத்து ஓட்டுக்கு கொண்டு போவோம். எந்த வேலைக்காக இருந்தாலும் நல்லா போகும். நல்லா ஃபுல் கேரண்டி. என்ன எதிர்பார்க்குறீங்க? நல்லா ஃபுல் கேரண்டி. என்ன விலைண்ணா சொல்கிறீங்க இப்போ? 1.30 சொன்னேன். 1.30 சொல்கிறீங்க. ஃபைனல்னா எவ்வளோண்ணா பண்ணி கொடுப்பீங்க? 1.10 கொடுத்துருவேன். 1.10 வந்தாலே கொடுத்துருவீங்க? ஆமாம். சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. 130,000 ரூபாய் எதிர்பார்ப்பு விலையாக சொன்னார். 1.10 வந்தாலே கொடுத்துருவேன்னாரு. 110,000 ரூபாய் வந்தாலே கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். மாடு ரெண்டுமே நல்லாயிருக்கு. 6 பல்லு தான், நல்ல தெளிவான மாடு, இளம் மாடுகள் தான். இதை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் கட்டும்பொழுது இன்னொரு 5-10 வருஷம் வரைக்கும் நமக்கு தாராளமாக உழைப்பை கொடுக்கும். மாடை பாருங்கள், எவ்வளோ கம்பீரமாக நிற்கிதுன்ட்டு. சூப்பராக இருக்குது மாடு. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான அமைப்பு, நல்லா இருக்குது மாடு. இங்கே பாருங்கள், மாடு வந்து ஒரு 4-5 மாடு ஜோடியாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக அந்த மாடுகளை போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே நிற்கிற மாடை பார்த்துடலாம். இதை பார்த்துட்டு இதுக்கடுத்து இங்கே வண்டியில் இறக்கக்கூடிய மாடுகளை போய் பார்ப்போம். ரெண்டுமே நல்லா இருக்குது. மணப்பாறை மாடுன்னு நினைக்கிறேன். மாட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அண்ணங்கிட்ட கேட்போம். ஆனால் இது ரெண்டும் என்ன ரகம்ண்ணே மாடு? மணப்பாறை தானே? மணப்பாறை ரகம் தான். என்ன பல்லுண்ணா போட்டிருக்கு? பல்லு இப்போ தானே போடுது. இப்போ மேய்ச்சி ரொம்ப நன்றி நண்பா. 95,000 ரூபாய் வந்து எதிர்பார்ப்பு விலையாக சொன்னார். கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. 2 மாடுமே சூப்பராக இருக்குது. 95,000 ரூபாய் இதோட விலை. 95,000. நல்லா இருக்குது மாடுகள் எல்லாமே, நல்லா இருக்குது. திருவோணம் சந்தைக்கு வந்திருக்கிறோம். இந்த சந்தை நடக்கக்கூடிய இடம் எங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த சந்தை நடக்குது. இங்கே ஜோடி மாடுகள் அதிகப்படியாக கொண்டு வராங்க. அதோட இந்த சந்தையில் வந்துட்டு மாடுகள் மட்டும் இல்லை, வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள், நாட்டுக்கோழி, அதுக்கடுத்து மீன்கள் எல்லாமே விற்பனை ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய சந்தை. இந்த வாரம் வந்து நம்ம மாடுகளை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். மற்ற எங்கேயுமே, அதாவது ஆடுகளையும் மற்ற கோழிகள் வகைகளை எதையுமே நம்ம வீடியோ வந்து எடுக்கலை. நீங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு வீடியோ பதிவாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போடலாம். இந்த வாரம் வந்து கண்டிப்பாக நம்ம மாடுகள், ஜோடி காளைகள் மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கோம். ஏன்னா நாட்டு பசு மாடுகள் கொண்டு வரலை, எல்லாமே கலப்பின மாடுகள் தான் இருக்குது. கலப்பின மாடுகளை நம்ம வந்து வீடியோவாக போடுறதில்லை, எப்போவுமே வீடியோ பதிவாக நம்ம கொண்டு வரதே இல்லை.
இப்போ வந்து நம்ம ஜோடி மாடுகளை மட்டும்தான் பார்க்குறோம். பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்மளோட மிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா குட்டை ரக காளை கன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த கன் நான் வந்து வீட்டுக்கு கிளம்பும் போது இந்த கன்றை பார்த்தேன். நல்லா இருந்ததுனால சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்தேன். பக்கத்தில் இருக்க மாட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த கன்று வந்து எந்த அளவுக்கு குட்டையாக இருக்குது அப்படின்ட்டு. இதோட வயசு என்னங்கிறத கேட்போம். ஆனால் இதுக்கு என்னென்ன வயசு? ஒரு வயசு தான். ஒரு வயசு தானுங்களா? பல்லு போட்டுருச்சு அப்படின்னா? இன்னும் போடல. இது எப்படி ஃபேன்சிக்காக வளர்ப்பாங்களே அந்த ரகங்களா? ஃபேன்சி ரகம். இது என்ன ரகம்னு சொல்லுவாங்க? தஞ்சாவூர் குட்டைன்னு சொல்லுவாங்களே அந்த ரகங்களா? சரிண்ணா. சுழிகள் எல்லாம் நல்லா இருக்கண்ணா. இப்போ இது காளை கன்று தானுங்களா? ஃபேன்சிக்காக நம்ம அழகுக்கு வளர்த்துக்கலாம். என்ன விலைண்ணா வரும் இது? 10-15,000 ரூபாய்னாலே கண்டிப்பாக கொடுத்துருவீங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஒரு 15,000 ரூபாய் சொல்கிறாரு விலை. நம்ம மணப்பாறை சந்தையில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு காளை கன்று பார்த்தோம். அது ஒரு 40,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுச்சு. இவர் வந்துட்டு ஒரு 15,000 ரூபாய் தான் சொல்கிறாரு. ஃபேன்சிக்கு வளர்க்குறவங்க இதில் இந்த மாதிரியான கன்றுகளை வந்து விரும்பி வாங்குவாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக திருவோணம் சந்தைக்கு வரலாம். ஆனால் இது மாதிரி உங்கள்கிட்ட வேறு எதுவும் மாடுகள் இருக்கா? இல்லை, ஒன்று ஒன்று தான் இருக்குங்களா? சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.